ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடியோவை பாருங்க, இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். பனைமரத்தின் எல்லா பாகங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நன்மைகளை அள்ளி தருகிறது. அதன் பழங்கள், இலைகள், என்ன என்று இதன் பயன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒன்றுதான் பனைமரத்தின் இருதய பகுதி. இது ஒரு வெஜிடபிளாக பயன்படுகிறது. ரொம்ப குழம்பாதீங்க, பனங்கிழங்கை தான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றேன். முதன் முதலில் இது பிரேசில் போன்ற நாடுகளில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இது அதிகமாக கோஸ்டா ரிகா நாடுகளில் காணப்படுகிறது. ஆசிய நாடுகளிலும் இது பெருமளவு காணப்படுகிறது. பனைமரத்தின் இருதய பகுதி என்பது உள்பகுதியாகும். இதற்கு முதலில் தண்டின் வெளிப்பகுதியில் உள்ள நார்களை உரித்துவிட்டு மென்மையான உட்பகுதி வரை உரிக்க வேண்டும். அந்த மென்மையான உட்பகுதி தான் அதன் இருதய பகுதி. இதன் சுவை கூனை பூக்கள் சுவை மாதிரி இருக்கும். இதில் நிறைய விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் உள்ளன. கலோரி குறைந்த உணவு மற்றும் சோடியம், கொலஸ்ட்ரால் போன்றவைகளும் உள்ளன. இதை சேலட்டாக செய்தும் சாப்பிடலாம். மேலும் இதை சுட சுட சமைத்து சாதத்துடன் சைடிஷாக சாப்பிட்டும் மகிழலாம். மேலும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடியது. ஊட்டச்சத்து அளவுகள் இதில் ஏராளமாக இருக்கிறது. இதில் அதிக அளவில் விட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி நோய்களிடமிருந்து நம் உடலை காக்கிறது. இதில் விட்டமின் சி மாதிரியே அதிக அளவு நார்ச்சத்தும் உள்ளது. இவை மலச்சிக்கல் மற்றும் குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. மேலும் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. ஆரோக்கியமான உணவு முறை டயட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவு. காரணம், இதில் குறைந்த அளவு கலோரி இருப்பதால் எளிதாக உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைக்க இயலும். ஒரு கப் பதநீரில் 3.49 கிராம் புரோட்டீன், 0.929 கிராம் கொழுப்பு, 37.39 கிராம் கார்போஹைட்ரேட், 2.2 கிராம் நார்ச்சத்து மற்றும் 25.05 கிராம் இயற்கை சர்க்கரை இருக்கிறது. இவைகள் உங்கள் ஆரோக்கியமான உணவு முறைக்கு மிகவும் முக்கியமானது. இதில் ஜிங்க் சத்து இருப்பதால் காயங்களை விரைவில் குணப்படுத்துகிறது. நாம் நம்முடைய உடலுக்கு தேவையான விட்டமின், புரதங்கள் ஆகியவற்றை பற்றி கவலைப்படுகிற அளவுக்கு நம் உடலுக்கு தேவையான ஜிங்க், மெக்னீசியம் ஆகியவற்றை பற்றி கவலைப்படுவதில்லை. இரும்புச்சத்து இதில் அதிக அளவு இருப்பதால் சோர்வு, அனீமியா, வலிமையின்மை போன்றவற்றை தடுத்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது. விட்டமின் B2, இந்த விட்டமின் நமது உடல் செல்களின் வளர்ச்சிக்கும் திசுக்களின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. இது நம் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் வேலையை அதிகமாக்குகிறது. இதனால் உடல் உறுப்புகளுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கிறது. இதில் அடங்கியுள்ள விட்டமின் ஏ சத்தால் நல்ல பார்வை திறன், வறட்சியான கண்களை குணமாக்குதல் போன்றவற்றை செய்கிறது. உங்கள் கண் பார்வை மேம்பட இது மிகவும் முக்கியம். இதில் கருவுற்ற பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் அல்லது விட்டமின் B9 உள்ளது. இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இது உங்களுக்கு வயிறு நிறைந்த திருப்தியை தருவதால் மேற்கொண்டு நொறுக்கு தீனிகளை நாடமாட்டீர்கள். இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உணர்ந்து சரியான அளவில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.